ஒன் ஸ்டார்ட். ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மைராண்டி. என்னடா இவனுங்க முகர கட்டையெல்லாம் நைட்டு பார்த்தேன்னு பழக்கம், என்ன பகலில் வந்து உக்காந்துருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நிறைய பேர் கியூஎன்ஏ செக்ஷன் போடுங்க ப்ரோ, அந்த வீடியோ போடுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப் கமெண்ட்லையும் சரி எல்லோரும் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் அந்த வீடியோ தான் இது. ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற நேரம் தான் இது. ஸோ ஒரு தினேஷ் இப்போ கேட்பார், அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆன்சர் பண்ண போகிறேன். நம்ம எந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம்னா, லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம யோகி வந்து கலக்கி இருப்பார், அது இந்த இடம் தான். ஸோ டாகை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கிறோம் இந்த இடத்த. சரி, அதான் ஒன்ஸ் வந்து இங்கே பார்த்துட்டு போயிடலாம், பகலில் வந்து பார்த்துட்டு போயிடலாம், அப்படியே ஒரு வீடியோவே எடுத்துகிட்டு சரி அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். ஸோ உங்களுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் நேரம் இது தான். ஸோ இன்றைக்கி ஆன்சர் பண்ண போகிறேன், ஆரம்பிச்சிடலாமா தினேஷ்? ஓகேண்ணா. ஓகே, கால் மீ அஸ் க்ரோ ஸ்டுடியோலாம் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்கா? அப்படி பண்ணால் எந்த மாதிரி கண்டென்ட்? ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஐடியா இருக்குது, இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவே ஒரு வீடியோ வரும், செகண்ட் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா அதே வேணும்னா இல்லை அதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு ஃபுல் ஃபன் வீடியோ வரும், ஃபன் வீடியோனா ஃபன் வீடியோ, ட்ராவல் வீடியோ, வீடியோ ஃபுட் ரிவ்யூ, இந்த மாதிரி ஆல் ரவுண்ட் எல்லா வீடியோவுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லா வீடியோவும் எடுத்து நாங்கள் போடலான்னு இருக்கோம், நல்லாயிருக்கும். இனிமேல் அதான் நைட்டில் கோஸ்ட் வீடியோ, பகலில் வந்து ஃபன் வீடியோ போடலான்னு இருக்கிறோம், பார்ப்போம் எந்த அளவுக்கு அது போகுது அப்படின்றது. நெக்ஸ்ட் அது யார் கேட்டாங்கன்னு அதாவது என்னுடைய ஆர்மி ஃபுல் சப்போர்ட், ஃபுல் அண்ட் லவ், எனக்கு ஆர்மியை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல இருந்தேன் நான். அது ஒரு சம் எனக்கு ஒரு கொஞ்சம் இன்ஜுரி ஆச்சு, அப்புறமா அதுக்குள்ளே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஓகே, அந்த தைரியம் தான். நிறைய பேர் எப்படி ப்ரோ பயம் இல்லாமல் வீடியோ எடுக்கிறீங்கன்னா, அது காரணம் இது தான். ஸோ ஆர்மினாவே பயம் மோஸ்ட்லி இருக்காது ஆர்மி மேனுக்கு. நம்ம ஆர்மி மேனுன்னு சொல்லலை, அதுக்கு ட்ரை பண்ணணும், செலெக்ஷன் போகணும், அட்டன் பண்ணணும், எல்லாமே ட்ரைனிங் அப்போ நமக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால் நம்ம இது வரைக்கும் நம்மளை அதனால் போக முடியாமல் இதுக்கு தள்ளப்பட்டோம். அதுதான் காரணம், அந்த பயம் எதுக்கு இல்லைன்னா அது இதுக்காக தான். அது இவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல, அதுதான் இதுதான் காரணம். என்னுடைய எய்ம் வந்து ஆர்மி ஆகணுன்றது. ஸோ இப்போ வந்து இதுவுமே நான் ஆசைப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன், ஆஃபீஸும் போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சைடில் போய் கோஸ்ட் ரிலேஷன் பண்ணுவீங்களா? இப்போத்திக்கு சுச்சுவேஷனுக்கு நம்ம ஊரில் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபியூச்சர்லாம் பார்க்கலாம். அது ரொம்ப இன்னும் நாள் இருக்கு, நம்ம அப்படி எடுக்கணும்னா பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். வாட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப்? இன்ட்ரெஸ்ட் அதுதான் சொன்னேன், ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். பெரிய க்வெஸ்சன் அது. அண்ணா கியூ அண்ட் ஏ அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. யார் சமயம் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் அந்த வீடியோ, கியூ அண்ட் ஏ வீடியோனா. ஓகேவா, ஒரு நாள் நானும் உங்கள் வீடியோக்கு வந்து எடுக்கணும், வரணுமோ ப்ரோ? அவங்களாம் யாருன்னு அவங்க நேம் சொல்லி மென்ஷன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அன்பு ஒன்றுதான். அன்பு ஒன்றுதான் நான் நினைக்கிறேன், ஒரு நாள் அவரும் கண்டிப்பா ப்ரோ வரலாம். இப்போ நாங்களே எடுக்கிறதே சேஃப் இல்லை, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகட்டும், முடிஞ்சா எடுக்கலாம் ப்ரோ. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எல்லாருக்கும் உண்டான ஆசை தான், பார்க்கலாம். அதாவது நாங்கள் அந்த ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்போது நாங்கள் அந்த ஊர் இப்போ உதாரணத்துக்கு மதுரை வரோம், திருச்சி வரோம், கோயம்புத்தூர் வரோம் அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் ஒரு வீடியோ முன்னாடியே ஒரு ஒன் வீக் முன்னாடியே சொல்லிவிடுவோம். அப்படி மீட் பண்ணணும்னா நாங்கள் அந்த பிளேஸும் சொல்லிவிடுவோம், நீங்கள் அங்கே வந்து மீட் பண்ணுங்கள், வீடியோவில் வர்றதா இருந்தாலும் வாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம், நீங்களாம் நாங்களாம் கொஞ்சம் கூட இல்லை. யார் கேட்டிருக்கு, இதாக எல்லாருமே கேட்டுருந்துருக்காங்க மாட்டாங்களா? ஸோ நிறைய பேர் எல்லாருமே கேட்டுருக்குற கேள்வி தான் இது. எதை தான் நான் சொல்கிறேன், எல்லாமே பழைய இதே தான், கொரோனா இருக்குது, ஸோ நிறைய ப்ராப்ளம், அதனால இன்னும் வீடியோ எடுக்க முடியாமல் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வீட்டு நம்ம இருக்க ஏரியா பக்கத்தில் இருக்கிறதால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்ப்போம் வந்துகிட்டே இருக்கும் கூடிய சீக்கிரத்தில். ஃப்யூச்சரில் சரத், வாசு, திருச்சி, 143 and 5 இவங்களோட சேர்ந்து வீடியோ பண்ணுற ப்ராஜெக்ட் இருக்கான்னு யார் கேட்டிருக்கு? ஓகே, இது ஒரு நல்ல க்வெஸ்சன் தான்.
நாங்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும், எங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கண்டிப்பாக ஃபியூச்சரில் எடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் எடுப்போம், சேர்ந்து எடுப்போம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், எல்லாம் பிரித்து பிரித்து பேசுறது அதில் ஒன்றுமே இல்லை. சரத் ப்ரோவாக இருக்கட்டும், வாசு ப்ரோவாக இருக்கட்டும், பிரிச்சு 143 எல்லா அப்புறமும் மதன் ஜங்ஷன் நிறைய பேர் எல்லாருமே, ஸோ எல்லாம் நாங்கள் ஒரு ஃபேமிலியே தான் இருக்கோம். நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி தான், ஸோ எங்களை வந்து பிரித்து யாரும் பார்க்காதீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கண்டிப்பாக எடுக்கலாம், அந்த டைம் வந்துச்சுன்னா எடுப்போம், ஏதாச்சும் அது அதுக்கான டைம் வரும், கூடிய சீக்கிரத்தில் எடுக்கலாம். அவங்களே இன்னொரு க்வெஸ்சனை கேட்டிருக்காங்க, மைராண்டி அப்படின்னா என்ன மீனிங்? மைராண்டி அப்படின்னா அது வந்து ஒரு டீம் நேம். நாங்கள் வந்து டீமாக பேசிகிட்டு இருக்கும் போது எங்களுக்கு சடனாக தோணுன ஒரு விஷயந்தான் அது, ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ வந்து உண்மையாகவே மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு WWF. ஸோ அப்போ வந்து ராண்டி வந்தார். ஸோ ஓகே, அது ஒரு அதை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு சிங்க் ஆச்சு. ஸோ ஓகே மை ராண்டி, அது மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு வேர்டு, இல்லை பேட் வேர்டு மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த வேர்டு கேட்டோடனே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இதை சூஸ் பண்ணலாமாடா அப்படின்னா, ஓகே இது ஒரு டீமாக உட்காந்து அந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு நேம் தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ஷூட் பண்ண வீடியோ, பே வீடியோவில் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. எனக்கு சேட்டா அமௌண்ட், எனக்கு பிடிச்ச வீடியோனா, ரொம்ப பிடிச்ச வீடியோனா நம்ம லாஸ்ட் டைம் அந்த பூத் பங்களாவில் பண்ணோம்ல, அதுவும் பொம்மை வீடியோ தான். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம், ரெண்டு விஷயம் அதில் நடந்துச்சு. அந்த நல்லூர் பூத் பங்களா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், அங்கே வந்து ரொம்ப நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படிலாம் நடக்குன்னு. அது மாதிரி பொம்மை வீடியோ, பொம்மை கலந்து ரத்தம் வந்துருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அதையும் நான் அடிபட்டில் தரேன், பாருங்கள். ஓகேவா? நீங்கள் எதுக்காக பேய் வீடியோ எடுக்கிறீங்க? அதுதான் முன்னாடி சொல்லியாச்சு, எதுக்காக எடுக்கிறோம், நம்ம இப்படி தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லி. ஐயோ, இன்ட்ரெஸ்டட் இன் கோஸ்ட் வீடியோஸ் அண்ட் ஏன் நவீன் அண்ணாவை சாய்ஸ் பண்ணீங்க, அண்ட் உங்கள் மீட்டிங் பற்றி சொல்லுங்கள், எப்படி சூஸ் பண்ணீங்க நவீன் அண்ணாவை? அதாவது நாங்கள் வந்து ஆல்ரெடி ஏன் இது சொல்லணும்னா, நாங்கள் எல்லாமே ஒரு டீம் தான், நாங்கள் வந்து தனித்தனியெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து முடிவெடுத்த சேனல் தான் இது. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சேனல் தான் இது. நானும் நவீனும் எப்படி மீட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணணும்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு கோஸ்ட் வீடியோ எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் இல்லை இந்த மாதிரி ஃபன் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின் தான் நாங்கள் மீட் பண்ணோம். அப்புறமா சூழ்நிலை இப்படி தள்ளிடுச்சு, நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்தோம், ஷார்ட் வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே எடுத்தோம், யாருமே அதை பார்க்கல, சப்போர்ட் பண்ணல, அதுதான் உண்மை. அப்புறமா அதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதுக்குள்ளே கொரோனா வந்துச்சு, அது இருந்துச்சு. சரி ஓகே, நமக்கு என்ன வருதோ அதை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இதை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்து பண்ணோம். நாங்கள் ஸ்டார்டிங் வந்து நானும் நவீனும் மீட் பண்ணது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய காலேஜில் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவர் தான் நவீன். அப்புறமா நாங்கள் மீட் பண்ணோம், நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த சேனல் ஆரம்பித்தோம். இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு உங்கள் சப்போர்ட்டில். மின்னல் கௌதம் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, உங்களோட பேய் வீடியோட ஃபஸ்ட்டு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதுதான் நான் வந்து எப்படின்னா, ஒரு டோர் பின்னாடி இருந்து யாருன்னா சின்ன விஷயத்துக்கெலாம் நான் பயப்படுவேன். டோர் பின்னாடி இருந்து என் தம்பிலாம் வந்து என்னை பயங்கொளுத்துவோம், அப்போலாம் செம்மையாக பயப்படுவேன். சின்ன விஷயத்துக்கு பெருசாக பயப்படுவேன், பெரிய விஷயத்துக்கு சின்னதாக கூட பயப்பட மாட்டேன். அதுதான் நான், அதுதான் அப்படியே வந்துடுச்சு எனக்கு. ஃபஸ்ட் வீடியோ எடுக்கும்போது பேய் வீடியோவா, ஓகே ரைட்டு அப்படின்னு சும்மா கேர்ஃபுல்லாக தான் போனேன். ஆனால் சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப பயந்துருவேன், பெரிய விஷயத்துக்குலாம் சின்னதாக கூட பயப்பட மாட்டேன். இதுதான் எங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ். மறக்க முடியாத கொஞ்சம் அதெல்லாம் எமோஷ்னல் தான், ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணலாமா இல்லை. சரி ஓகே, நீங்கள் தான் ஃபேமிலியில், அம்மா டெத்து தான், வேறு ஒன்றும் இல்லை, அது மட்டும்தான் மறக்க முடியாத. மறக்கவும் முடியாது, அதெல்லாம் மறந்தால் நான் மனுஷனே கிடையாது, இல்லை அந்த ஃபீல் எதுவும் இருக்கும் தான், அவ்வளோதான். சிவாசன் கருணர் கேட்டிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? ஐயோ, அந்த அளவுக்குலாம் இல்லை தலைவா, நீ வேறு அந்த அளவுக்குலாம் அந்த முதல கெட்ட வரத்து இல்லை, பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கும். அதே கொஸ்டின்ஸ் தான் திருப்பி திருப்பி. அப்கமிங் ப்ராஜெக்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க தானே, இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டும் போட்டு தான் இருக்கிறோம், அவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைச்சிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்ல நாங்கள் பண்ணோம் வீடியோஸ் பாருங்க, போயிட்டு தான் இருக்குது. எனக்கு கண்டிப்பாக ஆசை இருக்கு, அப்படி ஃபர்ஸ்ட் பேசணும்னா நான் ப்ரொப்போஸ் பண்ணுவேன். மோகினி பேயா இருந்துச்சுன்னா நம்ம வாரணம் ஆயிரம் சூர்யா லெவலில், ஹாய் மோகினி
ஐஎம் மோகன், இதை நான் உன்ட்ட சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு, இங்கே யாரும் இவ்வளோ ஒரு அழகா இவ்வளோ அழகா பார்த்துருக்க முடியாது. ஐ ஆம் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிடுவேன். சும்மா ஃபன்னாக சொல்லுவேன், அப்படி நடக்குமா நான் தெரியல. நடந்துச்சுன்னா அதை தான் பண்ணுவேன், ப்ரப்போஸ் பண்ண ஆசைப்படுவேன். ம், ஆம்பளை பேயா இருந்தா என்ன ப்ரோ அவனுக்கு கமெண்ட்ல கேட்க கூடாது. ஓகேவா, பாத்துக்கலாம். பிடிச்ச ஹீரோயின் த்ரிஷா, பிடிச்ச ஹீரோயின் அப்போ அப்போல இருந்து இப்போ வரைக்கும். பர்த்டே டேட் சொல்லுங்க. பர்த்டே டேட் வந்து 23/3/97. பிடிச்ச சாங் அண்ட் மூவி? சாங் வந்து சுடிதாரை அணிந்து வந்த சொர்க்கமே, அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா செனோரிட்டா, அந்த சாங் பிடிக்கும். மூவினா வாரணமாயிரம். அவ்வளோதானா, எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஓகே கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்ட எல்லா ஆன்சரும் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னொரு வீடியோவாக பண்ணி நான் போடுறேன். இதுதான் நான், இன்னும் என்னை பற்றி இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னொரு சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சேனல் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். அந்த சேனலும் நம்ம மைராண்டி சேனல் மாதிரி வளங்க. ஸோ எல்லாமே நம்ம சேனல் தான், அதுவும் நம்ம சேனல் தான். அதுலேயும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். உங்கள் சப்போர்ட், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ஓகே, மீண்டும் ஒரு என்ன வீடியோவில் சந்திக்கலாம், ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஏன்னா இதுதான் நான் எல்லா வீடியோவும் போடுறதா இருக்குதுல்ல. ஸோ ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை மைராண்டி டீம். ஓகே, பாய்.